வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இதுவும் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. இந்த மணி சேவிங் டிப்ஸில் நான் எப்படி இவ்வளோ 200 ரூபா நோட்டு சேர்த்தேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆக்சுவலாக நானும் இதே மாதிரி ஒரு நிறைய யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. 20 ரூபாயாக சேர்க்குறது, 50 ரூபா சேர்க்குறது, 100 ரூபா சேர்க்குறது, அந்த மாதிரிங்க. எனக்கு வந்து இந்த 200 ரூபா நோட்டில் வந்து தொடர்ந்து ஒரு 222, 333 அந்த மாதிரி வந்து 2-3 நோட்டு வந்து கிடச்சிதுங்க, ஒரே நம்பர் இருக்க மாதிரி. சரி, அந்த மாதிரி சேர்க்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உள்ள நோட்டை வந்து எனக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது. அதை நான் எடுத்து எடுத்து வச்சிட்ருந்தேன். அதில் வந்து அதிகமாக வந்து 200 ரூபா நோட்டில் அந்த மாதிரி நான் பார்க்கும்போது 555 அந்த மாதிரி, 786 அந்த மாதிரி நம்பர்லாம் கிடச்சிது. சரி, நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா சரி, இந்த 200 ரூபாயாக சேர்க்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் கடைவீதி போகும்போது, இல்லை பொருட்கள் வாங்க போகும்போது, மீதம் 200 ரூபாயாக வர மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு 500 ரூபாய்க்கு வந்து ஒரு 350 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா, நான் 300 ரூபாய்க்கு உள்ளே மட்டும், அதுக்குள்ளே மட்டும் நான் வாங்கிட்டு மீதி 200 ரூபாய் கையில் கிடைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அந்த இன்னும் 200 ரூபா சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு இருக்குது நோட்டு. இன்னொரு 1000 ரூபா, இல்லை இப்போ தங்க விலையை பொறுத்து ஒரு 800 ரூபாய் மேலே போட்டு ஒரு கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. சரின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி நான் 200 ரூபா தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லலை, உங்களுக்கு வந்து 10 ரூபா, இல்லை 5 ரூபா காயின், இல்லை 10 ரூபா காயின், இல்லை 10 ரூபீஸ் நோட்டு, புதுசாக உள்ள 100 ரூபீஸ் நோட்டு, இந்த மாதிரி எதில் வேணால் உங்களுக்கு எப்படி எது பிடிச்சிருக்கோ, எதை சேர்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கோ அதை சேர்க்க ஆரம்பிங்க. நமக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவ் தவிர, இது தான் சேர்க்கணும், இவ்வளோ ரூபா தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து ஓரளவு வந்து ஒரு கோல் வச்சு சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளை அறியாமல் நம்ம கைக்கு எப்படி காசு வருதுன்னே தெரியாது. நம்ம அதுக்காக வந்து நிறையா நம்மளை செலவை சுருக்கிக்குவோம். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 350 ரூபா இருந்தால் கூட 300 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்கிட்டு மீதி விட்டுலாமா அப்படின்னு யோசிப்பேன். தேவையில்லாத ஏதாவது செலவு வந்து அந்த இடத்துல கட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி விஷயம் யூஸ் ஆகுது. இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ்.